பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்னடா சிரிக்கிற, பயமுடுறா, பெரிய பல்லழக. ஈரோடு இடைத்தேர்தல்ல அதிமுகவை கானர் பண்ணிடலாம் நீங்க நினைச்சீங்க, ஆனா இபிஎஸ் உங்களை கானர் பண்ணிட்டாரோ? இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? பிஜேபியினுடைய ஸ்டேட்டட் பொசிஷன், ஸ்டேட் பிரசிடென்ட் மிஸ்டர் அண்ணாமலையே என்ன சொன்னார்? ஆடு எப்படி பேசும், போட்டியிட்டால் நாங்க ஆதரிப்போம். அதுவே குத்துயிரு குலையுருமா இருக்கு. நீ அதை ஒரே கொன்று, ஒரே சிம்பல், இரட்டை இலை சிம்பல் நிக்குதுன்னு சொல்லிட்டா நாங்க போட்டி போட மாட்டோம். பேரணியின் தோல்வியின் மூலம் தமிழக மக்கள் தெளிவுபடுத்துவார்கள். வெளியில போய் சொல்லாதரா, பக்கத்துல பைத்தியார் ஆஸ்பத்திரி இருக்கு. அதிமுக ஜெயிச்சிரும் நினைக்கிறீங்க? வெற்றி பெறும். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாரு. நம்மளோட விருப்பம் நான் இன்னைக்கும் சொல்றேன், சகோதரர்கள் இணைந்து ஓர் அணியாக வந்து நாம 2024 சந்திக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய விருப்பம். எடுக்கிறது பிச்சை, யார நினைக்கிறது பல்லாக்கு. இல்ல, இன்னைக்கு நீங்க வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்ற பேர்ல வெளியில பேசிட்டு எடப்பாடிக்கு ஆதரவா செயல்படுறீங்கன்றதுதான் ஓபிஎஸ் அணிக்கு இருக்கிற வருத்தம். நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க ஆட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? தெரியாமதான் கேக்குறேன். அதிமுக ஒன்னா இருக்கணும், அதிமுக வளரணும், ரெட்டை லட்சணம் கிடைக்கணும் அப்படின்னு பிஜேபிக்கு எவ்வளவு ஆக்குறேன். எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் அப்படியா? தனி தமிழ் தேசியவாதம் பேசுகின்றவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் பேட்டர்னேஜ் பண்ணி கொண்டு இருக்கு. அப்படி இருக்கச்ச டிஎம்கே ஷுட் பி பிரிவென்டட் அப்படிங்கறது. நீங்க பிரிவென்ட் பண்ணுங்க சார், தனியா நின்னு ஈரோட்ல ஜெயிச்சு காட்டுங்க. திருச்சி சூர்யாவும் காயத்ரி ரகுராமும் இணைந்து செயல்படணும் அதிமுக காரங்க அட்வைஸ் பண்ண ஏத்துக்கீங்களா? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உழுக்கிறேன். திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் மேல கலந்த ஒரு வாரமா நிறைய அலிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுவும் மாரிதாஸ் வைக்கிறாரு, விசாரிக்கணும்னு நீங்க நினைக்கல. இவர்கள் இருவருக்கிடையே என்ன மனஸ்தாபம் பிரச்சனை, அதனால மாரிதாஸ் பேசினாரான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு விஷயத்துல உண்மை இருக்குமானால் நிச்சயமா மாநில தலைவர் அவர்கள் அது பற்றி கவனிப்பார், நடவடிக்கை எடுக்கும். கவனிச்சதா தெரியலையே. நீ இப்படியே பேசிட்டு இருமாமா, அப்ப கட்சியை கலைச்சிட வேண்டியது தானா? கலைஞ்சிருவானியாரே. எது? அவர் இப்ப இலங்கையில இருக்கார் தலைவர். எதுக்கு செருப்படி வந்திருக்கா? வருவார், வந்து இது பத்தி விசாரிப்பார். இதுக்கே நேரம் சரியா இருக்கும் சார்? காயத்ரி ரகுராம பாக்குறது, அமர் பிரசாத் ரெட்டியை பாக்குறது, கட்சிக்குள்ளேயே இவ்வளோ அடிதடி சண்டை. நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? 100% நீங்க இதெல்லாம் வந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியில குற்றம், எதிர்குற்றம், குற்றச்சாட்டு, எதிர்குற்றச்சாட்டு இருந்தது இல்ல. வெளில வராம பாத்துட்டீங்க. ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க, நான் சொல்றது கேளு. 7 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குபவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திருக்கீங்க. சோ அந்த அளவுக்கு இப்போ எல்லாரும் கேக்குற கேள்வி நீங்களே என்கிட்ட கேட்டிருக்கீங்க. சரி சொல்லு சொல்லு. குரூட் ஆயில் விலை குறைஞ்சிருக்கு, ஆனா கரஸ்பாண்டிங்கா வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல. ஆனா 260 நாளா மோடி வந்து விலையே நன்றி சொல்லுங்க.
என்ன காரணமே இத்தனை நாளா மோடி திட்டின்னு இருந்தீங்கிறதுனால. அவனே ஒரு பாத்திரம் மாதிரிதான் இருக்கான், அவனுக்கு ஒரு பயிட்டி மூஞ்சி பயிற்சி. பொருளாதாரத்தை ஒட்டி எடுத்து இப்போ நாடாளுமன்றத்தை உலுக்கி கொண்டிருந்த ஒரு விஷயம் பார்த்தா இந்த அதானி விவகாரம். அதானியை அரசாங்கம் பாதுகாக்கிறது, அதானியோட வளர்ச்சிக்கே மோடி தான் காரணம். நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். அதாவது அதானிய அரசாங்கம் பாதுகாக்கணும். நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அம்பானிய அரசாங்கம் பாதுகாக்கணும், அப்ப எங்களை டாட்டாப அரசாங்கம் பாதுகாக்கணும். அவங்களை மட்டுமே தான் பாதுகாக்கிறீங்க. மக்கள் எப்படி போறோம் உங்களுக்கு என்னங்க? இப்ப பிஜேபி கவர்மெண்ட் 11.2 crore விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குது. மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு குடுவேன். காமன் மேன் தானே நீங்க, ஒண்ணுல 200. எந்த காமன் மேனோட வருவாய் சார்? உங்க லாஸ்ட் 8 வருஷத்துல 1000% உயர்ந்திருக்கு. அதானிக்கு தான் உயர்ந்திருக்கு. நாயே இந்தியா விட்டு வெள்ளக்காரன் விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். அதானி மோடி நண்பன் இல்லை அப்படின்னு மோடி அறிவிக்கணும் அப்படின்னு இங்க திருமாவளவன் போயிருக்கிற ஒரு நபர் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அறிவிச்சாலும் நாங்க நம்ப மாட்டோம், அது வேற விஷயம். ரைட் விடு, நான் சொல்றேன். அதானியும் நண்பர் தான், அம்பானியும் நண்பர் தான். கேள்வி வந்து கரெக்ட், நண்பர் என்பதனால் அவருக்கு ஃபேவர் கிடைக்குதா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். கவர்மெண்ட்ல இருந்து நீங்க பாருங்க, ஏர்போர்ட்னா அதானி சார், துறைமுகம்னா அதானி சார், மைன்னா அதானி சார். ஏய் இதெல்லாம் யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். இத பாரு, தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி பிளாஸ்டிக் பொறுக்கி வீட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு புற கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழங்களோட பணம். ஒருவருடைய வளர்ச்சி மட்டும் நீங்க யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியா இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு புதுசா அனிமல் வெல்ஃபேர் போர்டு நம்ம பசுக்களை கட்டிப்பிடிக்கணும்னு சொல்லி அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. வருத்தத்துல இருக்கீங்களோ திருராஜ்? எதுக்கு இது வாபஸ் வாங்கிட்டாங்களேன்னு. இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு சொல்லுதோ சொல்லலையோ, நான் தினம் மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் கட்டிப்பிடிச்சுன்னு தான் இருக்கேன். அம்மாடி இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மளை ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான். எங்கிட்ட வந்து எல்லா விதமான பசுக்கள் வச்சிருக்கேன். எங்கிட்ட 7 கண்ணுக்குட்டி இருக்கு. அது மாதிரி அதனால நான் வந்து ஒரு விவசாயி. ஏர் கலப்பை பிடிச்சி விட தெரியுமா? எந்த 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 கலப்பை பிடிச்சிட்டு விழுங்க, உங்க வசதி. எந்த கலப்பை வேணாலும் பிடிச்சி விழுங்க. தலைங்க பார்த்து கத்துக்குங்கடா அந்த தம்பிக்கிட்டது. விழுகட்டுமா? அதனால நான் தினம் கட்டி பிடிச்சிருக்கேன் குழந்தை. அது ஓடி வரும், அது கட்டி பிடிச்சிருந்தான் அப்புறம் போய் பேரனை தூக்குவேன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? பட் இந்த இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டோட அறிவிப்பு வந்து ஒரு தேவையில்லாத கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிடுச்சு நினைக்கிறீங்களா? இல்ல நான் சில பேர் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க சில வார்த்தைகள் பிரயோகிக்கலாம். அது வாபஸ் வாங்குற அளவுக்கு போயிடுச்சு, அது ஒரு ஒரு ஜோக்கா கிட்டத்தட்ட மாறிடுச்சு. வாபஸ் கூட வாங்கியிருக்க வேண்டாம். வேண்டாம் நினைக்கிறீங்க? என்கிட்ட வச்சுக்கிட்டா விளக்கு மறுத்துரும். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.